Hi friends, நம்ம இந்த வீடியோல Samsung M02 ஓட full unboxing and review பாப்போம் வாங்க. M02 ஒட்டி பாத்தீங்கன்னா சைட்ல Galaxy M02 னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் கொடுக்கல. ஓகே, நாங்க ஒட்டி ஓபன் பண்ணி பாத்துறோம். என்னடா பழைய போன் அன்பாக்ஸ் பண்ற மாதிரி இருக்குதா? ஆமாங்க, கொஞ்சம் பழசுதான். முதல்ல ஒரு அட்டைப்பட்டி கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்ட் கைட். ஓகே, ஃபோன் இருக்குது. ஃபோனை பார்ப்போம் லாஸ்ட்டாக. 7008 வாட் ஒரு சார்ஜிங் அடாப்டர், ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் பாருங்க, அவ்வளோதான். வேறு பெருசாக ஒன்றும் இல்லை, சிம் எஜெக்டர் உண்டு, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க அன்பாக்சிங்கில். வாங்க ஃபோனை பார்ப்போம். 6.5 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோடய பெக் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டல் இல்லை, பிளாஸ்டிக் தான். ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், ஆனால் மெட்டல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் மெட்டல் ஷேப்லேயே இருக்குது, அடுத்தது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. அதனால் உங்களோட ஃபோன் கையில் இருந்து லேஸில் ஸ்லிப்பாகி கீழே விடுறது வந்து இருக்காது. கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அதோட 2 மெகா பிக்சல் மைக்ரோ சென்சர் கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கிராம் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ வர ஃபோன்னை விட பரவாயில்ல. இது பேட்டரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே என்ட்ரி லெவல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றுக்கு இந்த அளவு பெரிய பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது உண்மையிலே குட் அனுவிஸ் செய்யும். இதில் ஒரு பேர்ட் நியூஸ் என்னென்னா, 7.9 வாட் சார்ஜரால் இதை சார்ஜ் பண்ணி எடுக்க 3.5 மணி நேரம் எடுக்குது. இதான் இந்த ஃபோனில் ஒரு பேர்டான விஷயம். இதில் ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியா டெக் 6739W கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொசஸர் வந்து உண்மையிலே ரொம்பவே ரொம்ப 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 சீப்பான ப்ரொசஸர். அதோட இந்த ப்ரொசஸரை 3.5 வருஷத்துக்கு முதல் வந்து நிறைய ஃபோனில் யூஸ் பண்ணி இது வேணாம்னு சொல்லி கட் பண்ண ஒரு ப்ரொசஸரை சாம்சங் திரும்பி 3.5 வருஷம் கழிச்சு இந்த ஃபோனை திரும்பி கொண்டு வந்துருக்குறாங்க. எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல, பட் ஃபோனுக்கு கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஹெவி யூசேஜ் பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோனை கண்டிப்பாக லேகோ ஹேங்கோ ஆகும். பட் நீங்கள் ஒரு சாதாரணமாக நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற நார்மலாக ஒரு வீடியோ மூவிஸ் கோல் கேட்குறீங்க அப்படி இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நார்மலான ஒர்க்ஸுக்குன்னு சொன்னால் இந்த ஃபோன் வேலையே குட். பட் நீங்கள் ஹெவி யூசேஜ், இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் இருக்கலாம், பப்ஜியாக இருக்கலாம், கோல் ஆஃப் டியூட்டி இருக்கலாம், இல்லாட்டி நிறைய டைமில் நிறைய அப்லோடிங் விஷயங்கள், நிறைய எடிட்டிங் வந்து இப்படியான நிறைய விடயங்கள் இதில் செய்யணும்னு சொன்னால் ஃபோன் சரியாக ஹேங் ஆகும், அடுத்தது லேகும் ஆகும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக ஒன்றும் கொடுக்கல. ரேம் 2 டைப்ஸில் கொடுத்துருக்காங்க, ஒன்று 2GB 3GBன்னு சொல்லிவிடு. 2GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27000 போகுது. 3GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 31000, கிட்டத்தட்ட 4000 டிஃப்ரெண்ட் 1GBக்கு. இது ஆஃப்லைன் ப்ரைஸ் தான், ஆன்லைன் ப்ரைஸ் வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட்டுக்கும் வேறு வேறு சேஞ்ச் ஆகும். போலியான வெப்சைட்டுகள் நிறைய இருக்குது. மிச்சங்க ஃபோன் 4 கலரில் வந்திருக்கு, ஒன்று பிளக், ப்ளூ, ரெட், க்ரே, இந்த 3 கலர் சே 4 கிட்டத்தட்ட இந்த ஃபோனை மறந்துட்டேன். இந்த 4 கலர்லேயும் ஃபோனை கொடுத்துருக்காங்க, 4 கலர் எப்படி இருக்கும்ண்டு ஷோ ஆகிருக்குது. இந்த ஃபோனை பற்றி எந்த ஒப்பீனியன் வந்து, இப்போ நீங்கள் ஒரு பெருசாக கேம் விளையாடுறீங்க, அடுத்தது ஹெவி யூசேஜ், அதாவது வந்து நீங்கள் எடிட்டிங்கோ ஏதாவது எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய வந்து ஹெவி யூசேஜுக்கு இந்த ஃபோன் கடைசி வரைக்கும் சரியே வராது. இதை விட அந்த ப்ரைஸுக்கு பெட்டரான ஒரு ஃபோனை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ரொசஸர் பொதுவாக ஃபோன் எடுக்கும்போது ப்ரொசஸர் நல்லா பார்த்துங்க. இது மீடியா டெக் 28 நானோமீட்டரால் 4 கோராக பிரிச்சுருக்காங்க. அதால் இது வந்து ரொம்ப 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 லோவான ப்ரொசஸர், அதால் வந்து எங்களுக்கு ஹெவி யூசேஜுக்கு ஃபோன் ரொம்பவே ஹேங் ஆகும். ஸோ நீங்கள் இதை விட பெட்டராக சாய்ஸ் பண்ணுறது நல்ல. இல்லை நான் நார்மல் ஒர்க் தான் யூஸ் பண்ணுறேன், நார்மலுக்கு தான் எனக்கு ஃபோனே தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு பட்ஜெட் ஃபோன் தான், ஆனால் என்ட்ரி லெவல் ஃபோன். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, உண்மையிலேயே அது பெஸ்ட்டான விஷயம். ஆனால் என்ன, அதுலேயும் பெட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3.5 மணி நேரம் போகுது. இதுதான் எந்த ஒப்பீனியன். நீங்கள் வாங்குறது வாங்காது உங்களோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.